கார்த்திக் இந்த இதில் கடைசி அந்த நேரம் தவற விட்டு விடப்பட்டு விட்டது அப்படின்னு நாம் தமிழர் விஷயத்தில் சொல்கிறாங்க அதுதான் அதில் சிக்கலாக இருக்கா இல்லை இதில் வந்து பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற இந்த பத்தாண்டு காலத்தில் தன்னாட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய வருமான வரித்துறை அமலாக்கத்துறை அப்புறம் வந்து புலனாய் துறை எல்லாத்தோட தன்னாட்சி உரிமையும் போயிடுச்சு எல்லாமே பாஜகவோட கரங்குழுக்கில் வந்துடுச்சு அதே போல் வந்து நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் அதுக்குள்ளேயும் பாஜகவோட அத்திமீறல் வந்து அதிகமாகிடுச்சு அதன் விளைவாக தான் நான் அதை பார்க்குறேன் இதில் வந்து நாம் தமிழை கட்சி முதன்மையாக சின்ன மறுக்கப்பட்டுச்சு நாங்கள் பேசணும் இப்போ விசிக்காகவும் சின்ன மறுக்கப்படுது அதே போல் மதிமுகவுக்கும் மறுக்கப்படுது இதில் வந்து எதுக்காக மதிமுக மறுக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஒற்றை இலக்கம் ஒரே ஒரு தொகுதி தான் அப்படிங்கிறாங்க அப்படி பார்த்தா நீங்கள் விசிக்காகவும் ரெண்டு இடம் கொடுத்துருக்கணும் சின்னம் கொடுத்துருக்கணும் ஆனால் கொடுக்கல அப்போ பம்பரம் மறுக்கப்படுது பானையம் மறுக்கப்படுது ஆனால் அதே சமயத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கிடைக்குது அந்த பக்கம் அமமுக குக்கர் கிடைக்குது ஒருவேளை வந்து நாங்கள் வந்து தாமதம் விண்ணப்பிச்சோம்னு ஒரு வாரத்தை சொல்கிறாங்க இப்போ நான் என்ன சொல் சொல்கிறேன் அப்படின்னா ஒருவேளை பாமகவுக்கு முன்பாக யாராவது ஒரு ஒரு அமைப்பு வந்து அந்த மாம்பழம் சின்னத்தை கேட்டு விண்ணப்பிச்சுருந்தா அந்த மாம்பழம் சின்னத்தை கொடுத்துருப்பாங்களா முன்னிக்கு பாமகக்கிட்ட அங்கீகாரம் இல்லை இழந்துட்டாங்க இது முழுக்க முழுக்க பாஜகவோட அரசியல் நகர்வு தான் இது இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் வந்து அந்த எங்களுக்கு எங்களோட சின்னமாக இருக்கக்கூடிய விவசாய சின்னத்தை பெற்று அந்த அமைப்பு வந்து விண்ணப்பித்த நாள் என்ன விண்ணப்பித்த படிவத்தை கொடுங்க அப்படின்னு தகவல் உரிமை சட்டத்தில் கேட்குறோம் கேட்டால் வந்து அந்த குறிப்பிட்ட நாளுக்கு மூன்று நாளைக்கு முன்னாடியே வந்து விண்ணப்பித்ததாக வந்து அந்த படிவத்தில் காமிக்கப்படுது ஒருவேளை அந்த நாளிலே விண்ணப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுட்டா கூட தேர்தல் ஆணையமே விதியை வகுக்குது ஜனவரி நாலாம் தேதி விதியை கொண்டு வர்றாங்க என்ன விதி அப்படின்னா ரெண்டு ஆண்டு ரெண்டு பொதுத் தேர்தலில் எதிர்கொண்டு வரவு செலவு கணக்கை தாக்கல் பண்ணணும் மூணு ஆண்டு வந்து வரவு செலவு கணக்கை வந்து தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிச்சிருக்கிற விதியை கொண்டு வர்றாங்க நாலாம் தேதி கொண்டு வந்து பதினொன்றாம் தேதி அமலாக்கம் செய்யப்படுது இந்த விதியை பற்றிருந்தால் அந்த கர்நாடக சேர்ந்த அமைப்புக்கு வந்து இந்த சின்னமே கிடச்சிருக்காது அது அடிபட்டு போகும் பொருத்தப்பாடிலாம் போயிடும் ஆனால் அந்த விதியெல்லாம் இல்லாமல் அவங்களுக்கு தூக்கி கொடுக்கப்படுது காரணம் என்னன்னா இங்க வந்து பாஜகவோட நகர்வு தான் எல்லாமே பாஜக நகர்வு தான் இங்க தன்னாட்சி அமைப்பு அப்படின்னு எதுவுமே கிடையாது எல்லாத்திலயும் அத்துமீறல் அடாவடித்தனம் தான் அதுல நாம் தமிழக கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழக கட்சிக்கு இந்த தேர்தல் தேர்தலா இருக்கும் பாஜக தேர்தல் ஆணையத்தினுடைய பாரபட்சம் இதெல்லாம் சொல்றீங்க திரு ஓ பன்னீர்செல்வம் இப்ப அவங்களோட அணியில தான் இருக்காரு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில தான் இருக்காரு அவருக்கு இன்னும் சின்னம் வந்து அவர் கேட்டத சின்னம் அவர் இரட்டலையை முடக்கணும்னாரு பல்வேறு கோரிக்கைகள் வச்சாரு இன்னும் அவருக்கே அந்த சின்னம் ஒதுக்கிறதுல சுயேட்சா நிற்கிறாரு சுயேட்சா கொடுத்திருக்காங்க அவர் வந்து ரெட்டலையை முடக்கணறதுக்கான கேட்கலாம் அதற்கான இன்னைக்கு சாத்தியக்கூறுகள் இல்ல இன்னைக்கு வந்து கட்சியே வந்து ஐயா எடப்பாடி கிட்ட போயிடுச்சு அதால சினத்தை மடக்க முடியாது இதே வந்து அதிமுகவோட கட்டளைய முடக்குனதுதான வாடகனதான் பாஜக இணைஞ்சு போனா என்ன செய்வாங்க ஏன் அதை வந்து விவா விவாதத்திற்கு எடுத்துட்டோன்னா வாதத்தின் அடிப்படையில் உங்க வாதத்தின் அடிப்படையில பாரதியந்தா கட்சியோ தேர்தல் ஆணையமோ ஒரு விஷயத்தை முடி பண்ணிட்டாங்கன்னா செய்ய முடியும்னா இரட்டலையை முடக்கிறதும் அவங்களால செய்ய முடியும் அதுக்கு ஐயா ஓபிஎஸ்கிட்ட வந்து கொஞ்சமாவது கட்சி கட்சி கொஞ்சமாவது இருந்து வெளியேறி இருந்தாங்கன்னா அதை சாக்க வச்சு முடக்கிருப்பாங்க அவர்கள ஒண்ணுமே இல்லை அப்படிங்கறதுனால முழுதுமா கட்சி எடப்பாடியாகிட்ட போயிடுச்சு அதனால் வந்து அவங்களால முடக்க முடியல முடக்கினாலும் அது வந்து பாஜகவுக்கு பாதகமாக போய் அதிமுக ஒரு பரிதாபகரமான மனதை உருவாக்கிடும் பட்டவர்த்தமாக தெரிஞ்சிடும் அதனால செய்யாமல் இருக்கிறாங்க மற்றபடி முதல் முறை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விலகிய போது சின்னம் முடக்கப்பட்டது அதுவும் நம்ம நினைவில் இருக்கும் அவர்களோட முடக்கணும் இப்ப முடக்கணும் இப்ப முடக்கணும் அது என்னங்கிறது அப்படமா தெரிஞ்சிடும் அதனால முடக்கம் செய்யாமல் இருக்கிறாங்க மற்றபடி பாஜக வந்து இந்த நாட்டின் ஜனநாயகத்தை குளிதோண்டி புதைச்சு கொண்டுருக்கு குறைந்தபட்ச நியாயத்தை கூட பின்பற்றாமல் இந்த வேலைகளை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் அவங்களுக்கு என்ன அச்சம்னா நாம் தமிழக கட்சி கீழே வந்து பாஜக போயிடுமோங்கிற அச்சம் அந்த அச்சத்தின் விளைவாக தான் வந்து நாம் தமிழக கட்சியை வந்து விவசாய சின்னத்தை பறிக்கிறது அப்புறம் என்னையை சோதனையை போடுறது நான் கேள்வி எழுப்புறேன் என்னைய சோதனையை போட்டாங்க என்னையை வந்து மத்திய உள்துறை அமைச்சத்து கீழே வருது கேட்டால் எங்களுக்கெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஜெர்மனிலேருந்து ஒருத்தர் உங்களுக்கு அலைபேசியில் கூப்பிட்டுருந்தாரு அவர் அலைபேசி கூப்பிட்டு தான் உங்களுக்கு விசாரணை எனக்கு அலைபேசி கூப்பிட்டவர் நான் அலைபேசி எடுக்கல எனக்கு ஒரு கால் அவ்வளோதான் எனக்கு வந்து மிஸ்டர் கார்டு ஐயா கச்சராஜாவுக்கோ ஐயா அண்ணாமலைக்கு வந்திருந்தா அண்ணாமலையும் கச்சராஜையும் கூப்பிட்டு இந்த எண்ணெய் விசாரணை பண்ணுமா பதிலே கிடையாது அதே போல் வந்து தலைவர் பிரபாகரன் வரப்போகிறாரு வந்து வந்து மறுபடியும் போராட்டம் செய்ய போகிறாருன்னு ஐயா நெடுமாறாங்க அந்த பக்கம் அண்ணன் கௌதமனும் ஐயா காசி அனந்தனும் துவாரகா வர்றாங்க அப்படின்னு ஒரு பெண்மணியை பேச வைக்கிறாங்க அப்போ அவங்க பின்பலம் என்ன எதுக்கு வருது அது குடித்து வந்து என்னைய ஒரு அழைப்பானே ஒரு இல்லைன்னா ஒரு விசாரணை அப்படி எந்த நகரும் இல்லை அப்படி செய்யணும்னு நான் சொல்ல வரல ஆனால் எந்த நகரும் இல்லை தலைவர் வரப்போகிறான்னு சொன்னப்போ அமைதியாக இருந்த வாய் மூடி கிடந்த எண்ணெய யாரோ ஒருத்தர் ஜெர்மனில இருந்து கூப்பிட்டாங்கறனால கூட்டுச்சு விசாரணை பண்ணதுனா இதுல பாஜகவோட காய் நகரத்து இல்லாம இருக்குதா எல்லாமே மற்ற வகையில ஆளுக்கேற்ற வகையில விதி மாறுகிறது அப்படிங்கறது நிச்சயமா இந்த பத்தாண்டு காலத்துல என்ன ஜனநாயகம் இருக்குது நாட்டோட அடிப்படையான மத சார்வின்மையே கேள்விப்புல ஆகிருச்சு பாஜக அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் சர்வசாரணமா பண்ணுவாங்கல்ல அதான் பண்றாங்க ரைட் பேசலாம் ஆள சொல்லுங்க விதிய சொல்றோம்ன்ற விதமா நான் புதுசா கூட செய்திய பதிவு பண்ண நினைக்கிறேன் சொல்கிற கேட்டிங்க நீங்கள் வந்து நீதிமன்றத்தை கேள்விக்குள்ளாக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க ரஃபேலில் வந்து ரஃபேல்லையும் ராமர் கோவில் விவகாரத்தையும் திருப்பி கொடுத்தவர் ரஞ்சன் கோகாய் நீதியரசர் அந்த ரஞ்சன் கோகாய் இங்கே எங்கே இருக்க இப்போ பாஜக கூட ராஜ்யசாதிப்பா எம்பி மேற்கு வங்கத்தில் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் எதிராக வழக்கு வழக்கில் வந்து திருப்பு கொடுத்த நீதிபதி வந்து பாஜகளை சென்றுட்டார் பா சிதம்பரத்துக்கு வந்து ஜா ஜாமீன் அடுத்தவர் பதவி கிடைக்கிது ராகுல் காந்தி தன்னை கொடுத்தவருக்கு வந்து பதவி கிடைக்கிது அதேபோல் நம்ம ஐயா பொள்ளாச்சி பகுதியை சேர்ந்த ஐயா சதாசிவம் ஷெராதீஷியாக என்கவுண்டர் வழக்கில் வந்து அமித்ஷாவுக்கு சாதமான தீர்ப்பு வழங்குகிறாரு கேரளாவோட ஆளுநர் ஆகிட்டார் அப்ப எங்க நீதிமன்றத்துல நீதித்துறையில் எங்க வந்து ஓய்வு பெற்ற பிறகு அவர்களுடைய நடவடிக்கைகளை நம்ம வந்து அவங்க நீதிபதிகளா இருக்கும்போது பொருத்தி பார்க்க முடியும் மனித பிரிஞ்சர்கள் அவர் போல மனிதர்கள் தான் அவங்களும் தவறு செய்யலாம் ஏன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுக்குது செய்யலாம் உள்நோக்கமா இருக்க முடியாது அதுதான் நான் சொல்றேன் விமர்சிக்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு யாருக்கும் இருக்கு அதுல உள்நோக்கமாக அது வரும்னா அதை நம்ம எடுக்க முடியும் நான் நீதிமன்றங்கள் மீது இருக்கக்கூடிய மாண்பு இன்னும் ஜனநாயக நீதிமன்றம் தான் அதுவே நம்பகத்தன்மைக்கு தன்மைக்கு அப்பாறுபட்டு விளங்குறது ஒரு நம்ம பேசலாம் அரவிந்த் என்ன நடக்குது இப்ப ரெண்டு கட்சிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த தேர்தலில் இந்த நடைமுறைகள் என்னவா இருக்குது எலெக்ஷன் கமிஷனோட நடைமுறைகள் என்னவா இருக்குது அதை எப்படி பார்க்குறீங்க பொதுவாக தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகள்னு ரெண்டு பிரிவாக இருக்குது இப்போ நம்ம பார்த்துருக்கிற அனைத்து கட்சிகளுமே பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் அங்கீகரிக்கப்படணும்னா ஒன்றும் ஆறு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கணும் அல்லது குறிப்பிட்ட எண்ணிலான கடந்த தேர்தல் ஜெயிட் வெற்றி பெற்றிருந்தால் மட்டும்தான் அங்கீகாரம் கிடைக்கும் ஸோ இந்த கட்சிகள் அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுமே தெளிவாக தெரியுது இந்திய தேர்தல் ஆணையத்தோட எலெக்ஷன் சிம்பிள் ஆர்டர் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் தொடர்பான உத்தரவு விதிகளின்படி அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் மாத காலத்திலிருந்து தேர்தல் நடைபெறுவதற்கு ஆறு மாத காலத்திலிருந்து அந்த விண்டோ ஆகும் தேர்தல் நோட்டிபிகேஷன் வரக்கு ஐந்து நாட்களுக்கு முன்பாக அந்த அப்ளிகேஷன் கொடுக்கணும் அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் வந்து வந்து காமன் எங்களுக்கு வேணும் இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு அதிகமாக நாங்கள் போட்டியிடுகிறோம் எனவே எங்களுக்கு ஒரு காமன் சிம்பிள் வேணும்னு தேர்தல் நோட்டிஃபிகேஷனுக்கு ஐந்து நாட்களுக்கு முன்பாகவும் ஆறு மாத காலத்திலிருந்து அந்த விண்டோ பீரியட் ஆரம்பிக்கும் எலெக்ஷன் கமிஷன் என்ன இந்த கட்சிகள் எந்த கட்சிகளுமே இந்த விண்டோ பீரியடுக்குள்ளார அப்ளை பண்ணல நாம் தமிழர் கட்சியோட பிரச்சனை என்னன்னா கர்நாடகாவை சேர்ந்த ஒரு அரசியல் கட்சி கர்நாடகாவில் பதிவு செய்த ஒரு அரசியல் கட்சி அந்த கட்சி தேசிய அங்கீகாரம் கிடைத்த கட்சி கிடையாது கர்நாடகாவில் பதிவு செய்த ஒரு அரசியல் கட்சி தமிழகத்து அந்த கட்சி இந்த விவசாய சின்னத்தை வாங்குறாங்க அந்த கட்சி வந்து தமிழகத்திலும் தேர்தல் போட்டி போடுறாங்க அப்படிங்கிறாங்க இப்போ நான் முன்வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா இந்த கட்சி கர்நாடகாவில் பதிவு செய்த கட்சி இந்த கட்சி தமிழகத்திலும் போட்டி போடுகிறோம் போட்டு போடுகிறோம் என கேட்டு விண்ணப்பித்தார்களா இல்லையா ஏன்னா கர்நாடகாவில் இவங்க கேட்கலாம் தமிழ்நாட்டில் இவங்க அங்கே தமிழ்நாட்டில் இவங்க பதிவும் செய்யல அதனால தமிழ்நாட்டில் அந்த விண்ணப்பம் கொடுத்தாங்களான்னு ஒரு அது எலெக்ஷன் கமிஷன் என்ன கிளாரிஃபை பண்ணல இது நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியை தாண்டி விசிகே கே பிரச்சனைக்கு வருவோமே இப்போ மதிமுக என்னங்கிறாங்க மதிமுக ஒரே ஒரு ஒரே ஒரு தொகுதியில் தான் போட்டி போடுறாங்க எனவே அவங்களுக்கு வந்து காமன் சிம்பிள் கொடுக்க முடியாது டென் எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ஆர்டர்ல அப்படிங்கிறாங்க ஆனா விசிகே இரண்டு தொகுதிகளை போட்டி போடுறாங்க ஸோ இரண்டு தொகுதியில் போட்டு போட்டு அவங்களுக்கு ஏன் கொடுக்கல இந்த விண்டோ பீரியட்ல விசிக்கு அப்ளை பண்ணலினே வச்சுப்போமே அப்போது அப்ளை பண்ணல நாம் தமிழர் கட்சி மாதிரி கர்நாடகா சேர்ந்த இன்னொரு கட்சி பானை சின்னத்தையும் வாங்கி இருக்கிறார்களா அந்த தகவல் நாட்சி டிரான்ஸ்பரண்டாக கொடுக்கணும் இந்த எலெக்ஷன் சிம்பிள் ஆர்டர் டிஸ்கிரிஷன் ஆஃப் எலெக்ஷன் கமிஷனுங்க இது உச்ச நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலேயே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துலேயே உச்ச தேர்தல் சின்னத்தை எலெக்ஷன் கமிஷன் அவங்களோட முடிவுக்குட்பட்டு இந்த விதிகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல முடிவு எடுத்துறாங்க அதில் நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியாது ஆனால் இந்த அதிகாரத்தை தேர்தல் ஆணையம் சரியாக பயன்படுத்துகிறதா அப்படிங்கிறதுக்கு இந்த தகவலாம் கிடைத்தால் மட்டும்தான் எங்காட்சியை ஒரு பயாஸ் இருக்காங்கன்னு நம்மளால தெளிவாக சொல்ல முடியும் ஓகே ஆனால் இதுல வந்து இப்போ நீதிமன்றங்களும் என்ன அளவுக்கு இதில் முடிவுகளை எடுப்பாங்க பொதுவாக தேர்தல் ஆணையத்தினுடைய பதில் வாங்குறாங்க அதில் அவங்க நிறைவடைகிறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்காங்க அல்லது தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கக்கூடிய அட்டானமஸ் பவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற அல்லது அதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குறாங்கன்னு ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி பிரகாரம் தேர்தல் நடத்துவதற்கு உச்சபட்ச அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு எனவே எந்த தேர்தலானாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு தேர்தல் நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்துருச்சுன்னா நீதிமன்றங்கள் அந்த அந்த எலெக்ஷன் ப்ராசஸில் தலையிட மாட்டாங்க நீங்கள் ஒரு அப்பேரண்ட் டெரரே இருந்தால் கூட தேர்தலை நிறுத்தி வைக்கிறதோ தேர்தல் நடைமுறையிலோ தலையிட மாட்டாங்க என்ன சொல்லுவாங்கன்னா தப்பு நடந்திருக்கா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீ எலெக்ஷன் பெடிஷன் ஃபைல் பண்ணு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் தலையிட மாட்டாங்கிறதா நீதிமன்றங்களோட பொதுவான நிலைப்பாடாக இருக்குது ஓகே ரைட்